பார்த்து கொண்டிருப்பது ராஜ்யங்கள். இந்த காணொளி பிரத்யேகமா உங்களுக்கு தான். இன்றைய காணொளியில உங்கள் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எனவே இது ரொம்பவே முக்கியமான காணொளி, இறுதி வரை இணைந்திருக்கல். அதுதான் ரத்தின கற்கள். மனித நாகரிகம் தோன்றிய காலத்தில் இருந்தே ரத்தினத்தின் ஆபரணங்களை மனிதர்கள் அணிய தொடங்கிவிட்டாங்க. சுருக்கமா சொன்னா, இறைவன் பூலோகத்துக்கு தந்த ஒரு அற்புதமான பரிசு தான் அது நவரத்னங்கள் என்று சொன்னா அது உண்மைதாங்க. உலகத்தின் மிகப்பெரிய சொத்தாகவும் ரத்தினங்கள் இன்றும் திகழ்கிறது. இன்றும் இந்த ரத்தினங்களின் மதிப்பு மிகப்பெரிய அளவுல தான் இருக்கு. அந்த காலங்கள்ல ராஜாக்களின் மகுடங்களை அலங்கரிக்கவும் செஞ்சது இந்த ரத்தினங்கள். அரசர்களின் ஆபரணங்களாகவும் அழகு பொருட்களாகவும் இந்த ரத்தினங்களை பயன்படுத்திட்டுதான் வந்திருக்கிறாங்க. ஒரு சில அரசர்கள் தங்களின் மகுடங்களில் ரத்தினங்களை பதித்து ஆட்சி செய்தும் வந்திருக்கிறாங்க. அவ்வளவு சக்தி பெற்ற இந்த நவரத்தினங்களின் பயன்பாடு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே மக்களால உணரப்பட்டு அது பயன்பாட்டுல இருந்து கொண்டுதான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாட்டின் பொருளாதாரமே அந்த நாட்டின் ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி ஆகியவற்றை கொண்டுதான் நிர்ணயித்தாங்க அந்த காலத்துல. இதற்கு ஆதாரமா திகழ்ந்ததுதான் கோஹினூர் வைரத்தின் சரித்திரம். பிரிட்டிஷ் ராணியான விக்டோரியாவின் மகுடத்தை அலங்கரித்தது இந்த கோஹினூர் வைரம். கோஹினூர் வைரம் கிடைத்த இடம் தற்போது இந்தியாவாகும். அவ்வளவு பிரசித்தி பெற்றது அந்த கோஹினூர் வைரம். இப்படி ரத்தினங்களை புரட்டி பார்த்தா அதனுடைய சரித்திரங்கள் நம்ம வியக்கதான் வைக்குது. இந்த ரத்தின கற்களால் முன்பு காலத்துல பல போர், பல உயிரிழப்புகள், பல அரசர்கள் அரியணை ஏறியதும், பல அரசர்களின் ஆட்சி கவிழ்ந்ததும் என பல ரத்தினங்களின் சுட்டி காட்டிய நிஜ கதைகள் இருக்குது. தற்போது உலகத்துல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ரத்தினங்களில் பெரும்பாலானவை இந்தியாவை சார்ந்தது. அதாவது இந்தியாவிலிருந்து கண்டுபிடித்து கொண்டு செல்லப்பட்ட ரத்தினங்களாகும். இத்தனை சிறப்பு மிக்க ரத்தினத்தின் தன்மையை அந்த ரத்தினக்கல்லில் இருந்து வெளியேறும் கதிர்வீச்சுகள் தான். இந்த கதிர்வீச்சுகள் ஒரு மனிதனின் சுற்றுச்சூழலையே தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தியும் வல்லமையும் இருக்கு. மக்கள் ரத்தினங்களை பயன்படுத்தி பலன் பெற்றதுடன் இல்லாம இறைவனுக்கும் இந்த ரத்தினங்களை அணிவித்து மகிழ்ந்து பார்த்திருக்கிறாங்க. அது அக்காலம் தொட்டு இந்த காலம் வரை இன்னமும் நடைமுறையில இருக்கு. எதிர்காலத்திலும் இது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கத்தான் செய்ய போகுது. உதாரணத்திற்கு கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் இறைவனின் பேரருளை பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பல வழிமுறைகளை கையாண்டாங்க. அவற்றுள் ஒன்றுதான் இறைவனுக்கு ரத்தினங்கள் பதித்த கிரீடங்கள் மற்றும் பதக்கங்கள் அணிவித்தலாகும். கோவிலுக்கு வந்து இறைவனை தரிசித்து செல்வதன் மூலம் இறைவனுக்கு சாத்தியிருக்கும் இந்த ரத்தினங்களில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர் அலைகளானது மக்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கிறது. ஆமாங்க, ரத்தினங்களின் சிறப்பே அந்த ரத்தின கல்லில் இருந்து வெளியேறக்கூடிய கதிர் அலைகள் தான். இந்த கதிர் அலைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சூழலை மாற்றக்கூடிய சக்தி பெற்றதாகும். இதன் மூலம் ரத்தினங்களை பயன்படுத்த முடியாத ஏழை எளிய சாதாரண மக்கள் கூட ரத்தினத்தின் ஆற்றலை பெற வேண்டும் என்ற இந்த உயரிய நோக்கத்தினால்தான் இறைவனுக்கு நம்ம ரத்தினங்களை பயன்படுத்திய அலங்காரங்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் வரும். அது போலதான் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யற தருணத்துல கும்பத்துல நவரத்தனம் இட்டுதான் ஹோமம் செய்து கும்பாபிஷேகம் செய்வாங்க. அதாவது வேத வித்தகர்கள் உச்சரிக்கும் மந்திரமானது நவரத்தன வழியாக கலசத்தில் உள்ள நீரில் மந்திரத்தை உரைய செய்கிறது. இந்த நீரை பிம்பத்திற்கு அளிப்பதன் மூலம் பிம்பத்திற்கு உயிர் பரிணமிக்கிறது. அதே போல மக்களின் சிரசில், அதாவது தலையில அந்த நீரை தெளிக்கும் பொழுது அந்த மந்திர பலன் முழுவதுமாக மக்களை சென்றடையுது. அதே போல ஆலயத்தில் உள்ள கர்ப்ப கிரகத்தில் தெய்வ சிலையை பிரதிஷ்டை செய்யும் போது அதன் அடியில பொதுவாகவே ரத்தனங்களை வைத்துதான் பிரதிஷ்டை செய்வாங்க. அத்தனை சிறப்பு மிக்கது இந்த ரத்தின கற்களின் சரித்திரம். ஒரு ரத்தின கற்களை நம்ம பயன்படுத்துறோம்னா அதனுடைய சிறப்புகளை நம்ம அவசியம் தெரிஞ்சே ஆகணும்.
உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க அவசியம் அணியக்கூடிய ரத்தின கற்களின் சிறப்பை நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். அதே போல எந்த ரத்தின கற்களை நீங்க அணியலாம், எதை முற்றிலும் அணிவதை தவிர்ப்பது சிறப்பு என்றும் இந்த காணொலியில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அந்த வகையில நவரத்தினங்களாக கூறப்படுவது மாணிக்கம், முத்து, பவளம், மரகதம், கனக புஷ்பராகம், வைரம், நீலக்கல், கோமேரகம் மற்றும் வைடூரியங்கள் ஆகும். இந்த 9 நவரத்தினங்கள்ல எதை அணிந்து கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும்னு நாம பார்க்கலாம். சரி, இனி ஜாதக ரீதியாக எந்த ரத்தின கற்களை அணியலாம், எந்த ரத்தின கற்களை மறந்தும் அணிந்து விடக்கூடாது என நம்ம பார்க்கலாம். இதற்கு காரணம், நம்ம அணியக்கூடிய ராசிக்கள் நமக்கு பொருந்தினால் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் வியாபாரத்தில் முன்னேற்றம் என வாழ்க்கையில மேன்மையும் ஏறுமுகமா தான் இருக்கும். ஆனா நமக்கு சேராத கற்களை அணிவதன் மூலம் அதன் கதிர் வீச்சுகளால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாதகம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. எனவேதான் அணியக்கூடிய ரத்தினக்கள் நமக்கு பொருந்திய ரத்தினக்களை ஆய்வு செய்து அதை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். மீன ராசிக்காரர்கள் அணியக்கூடிய ரத்தின கற்கள் முத்து, பவளம் மற்றும் கனக புஷ்பராகம். இனி மீன ராசிக்காரர்கள் அணியக்கூடிய ரத்தின கற்களின் தனி சிறப்பையும் எந்த ரத்தின கற்களை மீன ராசிக்காரர்கள் அணிவதை தவிர்ப்பது சிறப்பு என்றும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். முதலாவதாக மாணிக்கம். மீன லக்னம் அல்லது மீன ராசிக்கு சூரியன் பாவியாகிறார். மேலும் 6 பாவ அதிபதியாகவும் வருகிறார். குரு சூரியனுக்கு நட்பு என்றாலும் ஜாதக ரீதியாக சூரியன் சிறப்பான இடத்தில் இல்லாவிட்டால் மாணிக்கம் அணிவதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக முத்து. 5 பாவ அதிபதியாக சந்திரன் வந்தாலும் லக்னத்திற்கும் மீன ராசிக்கும் பாவியாகிறார். ஆகவே மீன லக்னம் அல்லது மீன ராசியில் பிறந்தவர்கள் கனக புஷ்பராகத்துடன் இணைத்து முத்தினை அணிந்து கொண்டால் சிறந்த பலனை பார்க்கலாம். பவளம். செவ்வாய் மீன லக்னம் மற்றும் மீன ராசிக்கு சுபராகிறார். மேலும் 2 மற்றும் 9 பாவ அதிபதியாக வருவதனாலும் மீன லக்னம் அல்லது மீன ராசியில் பிறந்தவர்கள் கனக புஷ்பராக ரத்தினத்துடன் இணைந்து பவளத்தை அணிந்து கொள்ளலாம். மரகதம். 4 மற்றும் 7 பாவத்திற்கு புதன் அதிபதியாக இருந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகிறார். மேலும் மீன லக்னம் மற்றும் மீன ராசியில் புதன் நீச்சம் அடைவதாலும் பாவியாக இருப்பதாலும் மீன லக்னம் அல்லது மீன ராசியில் பிறந்தவர்கள் மரகதம் அணிவதை தவிர்ப்பதே சிறப்பு. கனக புஷ்பராகம். லக்னம் ராசி அதிபதியாக குரு வருவதனால் மீன லக்னம் அல்லது மீன ராசியில் பிறந்தவர்கள் கனக புஷ்பராகத்தினை அணிந்து கொள்வதன் மூலம் சிறப்பான பலனை அவர்களின் வாழ்க்கையில் பார்க்கலாம். வைரம். மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் மீன லக்னம் மற்றும் மீன ராசிக்கு சுக்கிரன் பாவியாகிறார். ஆகவே மீன லக்னம் அல்லது மீன ராசியில் பிறந்தவர்கள் வைரத்தை அணியாமல் இருப்பதே சிறப்பு. நீலக்கல். 11 மற்றும் 12 பாவதிபதியாக சனி வந்தாலும் மீன லக்னம் அல்லது மீன ராசியில் பிறந்தவர்கள் நீலக்கல் அணிவதை தவிர்க்க வேண்டும். கோமேதகம். ராகுவிற்கு எந்த ஒரு ராசியும் ஆட்சி வீடாக இல்லாத காரணத்தினால் கோமேதகத்தை பலர் ராசி கற்களாக அணிவதில்லை. இருந்தாலும் கிரகங்களின் தன்மைகளுக்கு ஏற்ப ஆய்வு செய்து கோமேதகத்தை அணிந்து கொள்ளலாம். இது சர்வ கிரகங்களுக்கு உள்ள ரத்தினமாகையால் முறையாக உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து அதன் பிறகு அணிவதே சிறந்த பலனை உங்களுக்கு தரும். ராகு தசை நடைபெறும் காலங்களிலோ அல்லது நாகதோஷம் உள்ள ஜாதகர்கள் முறையாக ஜாதகத்தை ஆராய்ந்து ஜோதிடரின் ஆலோசனைபடி கோமேதகத்தை அவர்களின் வாழ்நாளில் அணிந்து கொள்ளலாம். ஆனால் தசை முடிந்தவுடனோ அல்லது நாகதோஷம் இருந்து திருமணம் தாமதம் நீங்கி திருமணம் நடந்தவுடனோ கோமேதகத்தை உடனே நீக்கி விடுவதுதான் சிறப்பு. இறுதியாக வைடூரியம். 12 ராசிகளையும் 7 கிரகங்கள் மட்டுமே ஆட்சி செய்கின்றன. ராகு மற்றும் கேதுவிற்கு ஆட்சி வீடுகள் கிடையாது. ஆகவே கேதுவிற்கு எந்த ஒரு ராசியும் ஆட்சி வீடாக இல்லாத காரணத்தினால் வைடூரியத்தை பலர் ராசி கற்களாக அணிவதில்லை. இருந்தாலும் கிரகங்களின் தன்மைகளுக்கு ஏற்ப ஆய்வு செய்து வைடூரியத்தை நாம் அணிந்து கொள்ளலாம். இது சர்வ கிரகங்களுக்கு உள்ள ரத்தினமாகையால் முறையாக ஜாதகத்தை ஆராய்ந்து அதன் பிறகு அணிவதே சிறந்த பலனை தரும். மாறாக கேது தசை நடைபெறும் காலங்களிலோ அல்லது நாகதோஷம் உள்ள ஜாதகர்களோ முறையாக உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து ஜோதிடரின் ஆலோசனைபடி வைடூரியத்தை தாராளமாக அணிந்து கொள்ளலாம்.
திருவிளையாடல் புராணத்துல சிவபெருமானே மதுரை பாண்டிய மன்னருக்கு நவரத்ன வியாபாரியாக வந்து மாணிக்கம் முதலிய நவரத்தினங்களை விற்றதா புராணங்கள்ல குறிப்பு இருக்கு. அத்தனை சிறப்பு மிக்கது இந்த நவரத்தினங்கள். இதனுடைய அற்புதங்களை சொல்ல சொல்ல சொல்லிக் கொண்டே நாம் போகலாம். சரி வியூவர்ஸ், இந்த காணொலியில எந்த நவரத்தினங்களை நீங்க அணியலாம், எந்த நவரத்தினங்களை மறந்தும் அணிந்து விடக் கூடாது என ஒரு முழு விவரத்தை நம்ம தெரிந்து கொண்டோம். உங்க ராசிக்கு உங்களின் இப்போது இருக்கக்கூடிய நடப்பு தசா புத்திகளை உங்களை ஜாதகரின் மூலம் அறிந்து கொண்டு எந்த ரத்தின கற்களை அணியலாம், எது சிறப்பு என தெரிந்து கொண்டு அதன் பிறகே நவரத்தினங்களை அணிவதன் மூலம் உங்க வாழ்க்கையில லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உயர்வையும் நிச்சயம் நீங்கள் பெறலாம். சரிங்க, மேலும் ஒரு பயனான காணொலியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.